ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பீஃப் சுக்காங்க. இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், அந்த ரெசிபியை பாருங்கள். ரசம், பீஃப் சுக்கா, புதினா துவையல் எல்லாம் சாப்பிட்றதை காமிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் மொட்டை மாடியில் வந்து நிலா சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. நிலாவை பார்த்துக்கிட்டா சாப்பிட்ணும், ஜாலியாக இயற்கை காற்றுல அப்படின்னு ரிஷா பாப்பா பிரியா பாப்பா ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் மொட்டை மாடியில் வந்து விட்டாங்க, சாப்பிட்லான்ட்டு வந்தோம். அந்த வந்த இடத்துல புதினா துவையலுக்கும் அந்த ரசத்துக்கும் அந்த சுட்காக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக சாப்பிட்ருக்கீங்கன்றத சொல்லுங்கள். அதனால் நாங்கள் அங்கேருந்து அப்படியே பரிமாறி ஒரு தட்டுவே ஒரு சட்டியில் அதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே பிள்ளைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும்னு தெரியும். ரெண்டு பேருக்கும் சைக்கிள் மேலே இருந்தது. ரியா பாப்பாவும் சூப்பராக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க ஒரே நாள்லேயே. அவங்களும் சைக்கிள் நல்லா ஓட்டி எக்ஸசைஸாக செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே விளையாடிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீடு கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஃபேமிலியோட செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. அதனால் பாருங்கள் பாப்பா எப்படி அழகாக சைக்கிள் ஓட்டுறான்ட்டு. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட யாரெல்லாம் இப்படி ஜாலியாக இருக்கீங்க, இப்படிலாம் உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் சேர்க்கணும், கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஃபேமிலின்னு இருந்தனா இப்படி தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களோட ஜாலியாக விளையாடிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜாலியாக இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான். எங்கே இப்போல்லாம் வந்து கணவன்மார்களுக்கு மனைவிகளோட பேசக்கூட டைம் இல்லை. ஃபோன் வந்ததுலேருந்து இந்த ஃபோன் தான். நானும் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு எத்தனை சொல்ல ஃபோன் எடுக்கவே கூடாது. வெளியே நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்களோ பேசுகிறீங்களோ, வீட்டுக்கு வந்தோடனே ஜாலியாக எங்களோட என் பிள்ளைங்களோட விளையாடணுங்க அப்படின்னு. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்கணுன்றது தான் எல்லா மனைவியோட ஆசையாக இருக்குது. அது சில கணவன்மார்களுக்கு புரிய மாட்டேது. நான் வந்து என் பிரசன்டேஜ் ஃபோனோட கேமோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பெர்சன்டேஜ் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு பிள்ளைங்களோட பேசிக்கிட்டே இருக்கிற காலகட்டமாக இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க பாப்பாவோட அடுத்த விளையாட்டு என்னன்னு. பெட்ரோல் பண்ணுமா? அப்படியே இந்தாங்க டியூப் இருந்தாங்க, நீங்களே பெட்ரோல் போட்டுக்கோங்க. காசு கொடுங்க. என்ன காசு கொடுங்க, நான் வாயில போடுறீங்க. நர முடியாதா? அவ்வளோதான் பாப்போம் விளையாடிட்டு பெட்ரோல் போயிட்டு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக 11 மணி 11:30 வரைக்கும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக இருந்தது. ஸோ இதே போல் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் அன்பாக இருக்கிறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்ட்டு கணவன்மார்கள் கண்டிப்பாக அறியணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோ வரணும்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.